ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழையில மீன் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்குறோம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எவ்வளவு மசாலா சேர்க்கணுன்றது முக்கியம் இல்லை, அதை எப்படி பண்ணுறோன்றது முக்கியம். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த வாழையில மீன் வறுத்து எடுக்கிறது, அந்த வாழையிலோட ஸ்மெல்லு, மீனோடது ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டுங்க. அது இப்போ தான் எப்படின்றத குயிக்காக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது ரெண்டு, இது வந்து ஜிலேபி ரெண்டு மீன் எடுத்துருக்குறேன் நான். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு லைன் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நம்மளோட மசாலா இதில் நல்லா பிடிச்சி வரும். இது மாதிரி இடையில இடையில வரைஞ்சி கொடுத்துருங்க. இது மாதிரி வரையும் போது மசாலா நல்லா பிடிச்சி வந்துடும், அதுக்காக மட்டும்தான். இப்போ மீனில் இது மாதிரி நல்லா வரைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான, இந்த மீனுக்கு தேவையான மசாலா மட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுப்பொடி சேர்த்துக்கிறேன். இது வந்து வெறும் தனி மிளகுத்தூள், மல்லிப்பொடியில் சேர்க்காத வெறும் தனி மிளகுப்பொடி. இப்போ ஒரு 1/2 ஸ்பூனு குருமிளகு பொடி, அதையும் சேர்த்தாச்சு. 1/4 ஸ்பூனு மஞ்சப்பொடி. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே நம்ம மீனுக்கு தேவையான மசாலா மட்டும்தான். நம்ம அதை வாழையில வச்சு வறுத்து எடுக்கும்போது மசாலா, அந்த கிரேவிக்கு தேவையான மசாலா தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அறுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா கட்டியாக இருக்குது, அதனால தான் நான் எல்லாமே இப்போ கை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன் ஸ்பூனில் பண்ணாமல். இப்போ இது கூடவே நான் சின்ன எலுமிச்சம்பழமாக இருக்கிறதுனால ஒரு எலுமிச்சம்பழத்தினோட தண்ணி எடுத்துருக்குறேன். நீர் பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்தால் பாதி போதும். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு, இவ்வளவுதான். இப்போ இந்த மீனை இதில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது உள்ளெல்லாம் நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு பரட்டி எடுத்துடலாம். அதே மாதிரி உள்ளேயும் இந்த மசாலா நல்லா போட்டு பரட்டணும். அப்போ தான் உள்ளே நல்லா மசாலா பிடிச்சி மீன் நல்லா ஃப்ரை ஆகி நல்லாயிருக்கும். இப்போ இது உள்ளேயும் வெளியவும் நல்லா பருக மசாலா போட்டு பரட்டி எடுத்தாச்சு. இப்படியே நான் அதை ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடுறேன். அப்போ தான் இது உள்ளே நல்லா மசாலா பிடிச்சி நல்லாயிருக்கும். ஒரு மணி நேரத்துக்குள்ளே மற்ற கிரேவிக்கு தேவையான விஷயங்களை ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ இங்கே ஒரு பெரிய தட்டு ஒன்று எடுத்துருக்குறேன். இதில் 2 பெரிய வெங்காயம், வெங்காயத்தையும் நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நான். ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் நீளத்தில் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். ஒரு பெரிய, ரொம்ப பெருசு கிடையாது, மீடியமான சைஸு 2 தக்காளி, அதுவும் கட் பண்ணி எடுத்துருக்குறேன், அதில் சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு 10 பூண்டு பொடியே கட் பண்ணி எடுத்துருக்குறேன், இதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுவும் நல்ல பொடியே கட் பண்ணி எடுத்தாச்சு, இந்த இஞ்சி துண்டையும் இதில் சேர்த்துடலாம். இது கூடவே பச்சை மிளகு எடுத்துருக்குறேன். நான் குட்டி பச்சை மிளகு என்னோட வந்து இந்த இங்கே இருக்கோம், இங்கெல்லாம் எனக்கிட்ட இருக்கிற செடி வந்து இதுதான். இது வந்து சீனி மிளகுன்னு நாங்கள் சொல்லுவோம், காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க, இந்த மிளகு தான் எங்கிட்ட இருக்கு. இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் பொடியாக, அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதையும் இதில் சேர்த்துட்டு இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துடலாம். இது சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரே டைம் மொத்தமாக சேர்க்க வேண்டாம், பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம இது எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அதில் தாங்க டேஸ்ட் இருக்குது. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சுட்டு கடாயில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்கே ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன். இல்லை, நான் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எனக்கு தேங்காய் எண்ணெயில் மீன் சமைக்கிறது ரொம்பவே பிடிக்கும், அதுக்காக தான். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மிளகு பரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மீன் எடுத்து இதில் வச்சிடலாம். ரெண்டு பக்கமும் மீனை நல்லா பரட்டி எடுத்துருவோம், நல்லா வறுத்து எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வரங்க, ரொம்ப ஸ்டவ் ஃபாஸ்ட்டாக வைக்க வேண்டாம், ஏன்னா உள்ளில் வேகாமல் வெளியில் சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாத. இது ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ திருப்பிடலாம். ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம்.
மேலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுறேன். இந்த மாதிரி மீன் வறுக்கும் போது கருவேப்பிலை போட்டு வறுத்து பாருங்க, நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த கருவேப்பிலையும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, மீனும் நல்ல ஒரு மணமாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு திருப்பி போட்டு வறுத்து எடுத்துடலாம். அதிக நேரம் வேண்டாம், இது ஒரு முக்கால் பாகம் வெந்தால் போதும். நம்ம அதுக்கப்புறம் இது வாழை இலையில் வச்சு வேக வைக்க போகிறோம், அதில் கரெக்டாகிடும். இவ்வளோதாங்க நம்மளோட மீன் இங்கே ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயில் நம்ம ஏற்கனவே வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, இதையும் இது சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா அப்படியே வதக்கலாம், இது நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது மேலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மூடி போட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துருவோம். நம்ம சேர்த்துருக்குற இந்த இஞ்சி, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதக்கணும். இது நல்லா வதக்கி எடுத்தாச்சு, இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. இப்போ இதில் நம்ம பொடிகள் சேர்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இது வெறும் மிளகு பொடி நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, என்னோடய நல்ல காரம் இருக்கும் அதுக்காக தான். இப்போ முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இதையும் சேர்த்துடலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பொடியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் இது நல்லா பிரட்டி எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்பழத்தினோட நீர் எடுத்துருக்குறேன். இப்போ எலுமிச்சம்பழத்தினோட நீர் இல்லைன்னா பரவாயில்ல, வினிகர் இருந்தால் நீங்கள் வினிகர் சேர்த்துக்கோங்க, ரெண்டுத்தில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இறக்கிடலாம். நான் இப்போ இங்கே ஒரு வாழை இலை எடுத்துருக்குறேன். வாழை இலை நல்லா ஸ்டவ்வில் வச்சு வாட்டியிருக்கிறேன். வாழை இலை வாட்டாமல் நம்ம பேக் பண்ணோம்னா உடஞ்சி போயிடும், கிளியும், அதனால் நல்லா வாட்டி எடுத்துருக்குறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்குற இந்த பிரட்டி வச்சுருக்குற இந்த கிரேவியை இதில் சேர்த்துடலாம். இது மேலவே நம்ம வறுத்து வச்சுருக்குற இந்த மீனையும் இதில் வச்சுட்டு இது மேலேயும் கொஞ்சம் மசாலா போட்டுடலாம். அதுக்கப்புறம் அதை நல்லா பேக் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி பேக் பண்ணும்போது கிழியாமல் இருக்கிறதுக்காக தான் வாழை இலையை நம்ம வாட்டுறது. இவ்வளோதாங்க, இது கெட்டுறதுக்கு நான் இதே மாதிரி ஒரு வாழை நாரையே எடுத்துக்கிறேன். இந்த வாழை நார் வச்சு இப்படி கெட்டிக்கலாம். வாழை நார் கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது இப்படியே வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ண முடியும். இதே மாதிரி நான் ரெண்டுமே பேக் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கிரேவி ரெடி பண்ண அதே கடாய் தாங்க நான் வச்சுருக்கிறேன். இதே கடாயில் நம்ம இப்போது கெட்டி வச்சுருக்கிற இந்த வாழையிலையில் மீன் பிரட்டி வச்சுக்கணும்னா இதை இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு பாகம் நல்லா ஆயிடுச்சு, திருப்பிக்கலாம். இது மாதிரி வாழையிலையில் மீன் வறுத்து சாப்பிட்டு பாருங்க, நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குங்க. இவ்வளவுதான், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு பாகமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வாழையிலையில் மீன் வறுத்து எடுத்தாச்சு. இது மாதிரி நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு. இவ்வளோதாங்க, இப்போ நம்ம கெட்டி வச்சுருக்கிற பொதியை அவுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட் இருக்குது. இது இந்த வாழையில் வறுத்து எடுத்தனால அந்த மணம் இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இவ்வளோ நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த மீனும் எடுக்கும்போது நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட்டுங்க. உள்ளே எல்லாம் பிடிச்சி
நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதே நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட குட்டி லைக் ஒன்று கொடுங்க. மெத்தவங்களும் இந்த வீடியோ பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.